வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. இதன் பொருள் என்னவென்றால், வாளை போல வெளிப்படையான பகைவரை அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து உட்பகை கொண்டவரின் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இதுக்கு முன்னாடி கௌரவமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன்டா. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தேன், ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தேன், பிஜேபியிலேயே இருந்திருக்கலாம், கோயிலையாவது மணி ஆட்டிக்கிட்டு இருக்கலாம், புண்ணியமாவது கிடச்சிருக்கோம்னு வடிவேல் சொல்கிற மாதிரி அங்கேருந்து கட்சி விட்டு கட்சி தாவி கேப்பார் பேச்செல்லாம் கேட்டுப்புட்டு இப்போ நீ சந்திச்சிருக்க வச்சிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸ் இந்தியா ஃபுல்லாக ஒரு நபர்கிட்டருந்து கேட்குது. கௌரவம் கௌரவம்னு எனக்கு கௌரவத்தையே நாரடிச்சிட்டிங்களேடா அப்படின்னு இப்போ யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. விஷயங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். அதாவது யஷ்வந்த் சின்ஹா வந்து பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக, தம்பி முன்னாடி நீ போய் நில்லு, அக்கா பின்னாடி படையை திரட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மேடம் மம்தா பானர்ஜி அனுப்பிச்சு விட்டாங்க. இவர் அங்கேருந்து டிஎம்சியில் போய் உட்காந்து இவருக்கெல்லாம் என்ன பதவி கொடுக்குறது, பேசாமல் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிடேட் ஆக்கிட்டாங்க. கேண்டிடேட் இவங்க அனௌன்ஸ் பண்ணோன்னா பயங்கரமாக ஒரு ஒரு உதாரலாம் விட்டாங்க, ஒரு பயங்கரமாக ஆவாசம்லாம் இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு முர்மு அவர்களை பிஜேபி சைட்லேருந்து என்டிஏ சைட்லேருந்து கேண்டிடேட்டாக போட்டாங்களோ அன்னைக்கே இந்த சோடா பொங்கணும்னு அப்படியே இறங்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்க எனர்ஜியெல்லாம் இறங்கி போச்சு. அன்னையிலேருந்து இவருக்கு பிரச்சனை ஆரம்பமாச்சு. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஊராக ஒரு ஒரு மாநிலமாக போயிட்டு, ஏன்னா எம்எல்ஏஸோட ஓட்டும் வேணும், அட் த சேம் டைம் எம்பிஸோட ஓட்டும் வேணும். ஸோ எல்லா மாநிலங்களையும் போய் முக்கியமான அரசியல் தலைவர்களை சந்திச்சு அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்னால் நீங்கள் எனக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான இந்த பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்லாம் பண்ணுவாங்க. அதை மேடம் முர்மு அவர்களும் பண்ணாங்க, யஷ்வந்த் சின்ஹா அவர்களும் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் ஹோம் டர்ஃபாக இருக்கக்கூடிய டிஎம்சியோட ஹோம் டர்ஃபாக இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்காலில் இந்த பக்கம் ஒன்றும் நீங்கள் வர வேணாம், இங்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் மற்ற மாநிலத்துக்கு போங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் யஷ்வந்த் சின்ஹா அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதாக செய்திகள் வந்து சேருது. ஏங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, கொஞ்சம் இவங்க தீவிர ஆலோசனை பண்ணி பார்க்கும்போது, யஷ்வந்த் சின்ஹாக்கு அப்போ தான் உண்மை புரிஞ்சிருக்கு, நம்மளை பலிகடா ஆக்கியிருக்காங்க இவங்க அப்படின்னு. காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட 54 லட்சம் எஸ்டி மக்கள், அதாவது இந்த பழங்குடியினர் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்க. இதில் ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% வரும். ஸோ திரௌபதி முர்மு அவர்களை எதிர்த்து நம்ம ஒரு வேட்பாளரை ஆதரிக்கணும் அப்படின்னு வெஸ்ட் பெங்காலில் நம்ம ஒரு ப்ராபகேண்டா பண்ணோம் அப்படின்னா, அது அடுத்த எலெக்ஷனில் ஏற்கனவே பாஜக வந்துட்டு 3 சீட்லேருந்து 70 சீட் வந்துருச்சு, இங்கே எவ்வளோ பெரிய கலவரங்கள்லாம் உருவாக்கி நாம் வந்து இதை பிளாக் பண்ணி வச்சுருக்கோம், இதுக்கப்புறம் அவங்க இந்த ஒரு எஸ்டி கார்டை ஸ்பின் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வராதிங்க, இங்கே எப்படியும் உங்களுக்கு ஓட்டு கிடைக்க போகுது, நாங்கள் தானே இங்கே இருக்கோம், நாங்கள் ஓட்டெல்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறோம், நீங்கள் மற்ற மாநிலத்துக்கு போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யஷ்வந்த் சின்ஹா அவர்களும் கொஞ்சம் அதிருப்தியை அவர் தெரிவிக்கிறார். காரணம் என்னென்னா, மேடம் மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க தான் வந்துட்டு ஸ்பியர் ஹெட் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் விஷயத்தை. அதாவது ஒரு என்டிஏ கேண்டிடேட்டுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு கேண்டிடேட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மம்தா பானர்ஜி அதுக்கப்புறம் என்ன ஒரு கமெண்ட் விட்டுறாங்கன்னா, இது அரசியல் இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான விஷயம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தெரியாமல் போயிருச்சு, இவங்க வந்து திரௌபதி முர்மு மாதிரி ஒரு கேண்டிடேட்டை போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சு, தெரிஞ்சிருந்தால் நாங்கள் வேற ஒரு மூவ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த ஆரம்பத்திலேயே வந்து ஒரு பவுன்சர் அவங்களுக்கு வந்துருச்சு, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கேண்டிடேட்டை அவங்க போட்டுட்டாங்க. இந்த நேரத்தில் தான் வந்து பாஜகவோட அந்த ஒரு ஒரு மீடியா இன்ஃப்ளூயன்சிங் பவரை நீங்கள் பார்க்கணும். அவங்க வேறு சில கேண்டிடேட்ஸ்லாம் நாங்கள் இவங்களை போட போகிறோம், ஆரிஃப் முகமதை போட போகிறோம் அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் இவங்க யஷ்வந்த் சின்ஹாவை கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கப்புறமா ஒரு சர்ப்ரைஸாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஆர்எஸ்எஸ் பேக்டு ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க வந்துட்டு இந்த வன் கல்யாண், அதாவது இந்த மலைவாழ் மக்கள், அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் வெல்லர்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நல்லது பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க தான் போன தடவையே திரௌபதி முர்மு அவர்களை சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த தடவை அவங்க சஜஸ்ட் பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் பொலிட்டிக்கலாகவும் பிளே அவுட்டாகவும் அட் த சேம் டைம் இது வந்து சிம்பாலிக்காகவும் ஒரு பெரிய விக்டரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க போடுறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் மம்தா பானர்ஜி அவர்கள் கொடுக்கும்போது யஷ்வந்த் சின்ஹா அவர்களுக்கு, ஆஹா நம்மளை பேக் பண்ணவங்களே இப்படி விட்டு போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. இது அவங்களுக்கு மட்டும் வரல, யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தவ் தாக்கரே, ஏற்கனவே பாவம் மனுஷன் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அதே மாதிரி உத்தவ் தாக்கரேக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் வந்துருச்சு, இவங்களை நம்பி நம்ம அடுத்த எலெக்ஷனில் எல்லாம் ஒரு பெரிய ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் ஃபார்ம் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு இவரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரத்பவார் அவர்களும் யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆம் ஆத்மி பார்ட்டி பெருசாக இதில் ஆதரவும் தெரிவிக்கல, ஒரு டிஸ்டன்ஸும் பண்ணல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் யஷ்வந்த் சின்ஹாக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிஎம்சியோட அந்த பொசிஷன் பார்த்துட்டு அவங்க மாற்றிப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மாற்றிக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, பிஜேபி என்ன பண்ணாலும் அதுக்கு நேர்மாறாக பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தில் இங்கே திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் நடந்துகிட்டு
இருக்கும்போது யஷ்வந்த் சின்னாவும் தன்னோட சைட்ல இருந்து ஏதாவது சொல்லணும்ல, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்ல, பெருசா பிரச்சாரம் பண்ணோம் அப்படிங்கிற தேவை மேடம் திரௌபதி முர்மு அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க கவர்னரா இருந்துட்டாங்க, அதுக்கப்புறமா மினிஸ்டரா இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பெருசா தேவை கிடையாது. இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டியோட சப்போர்ட்டும் இருக்கு. ஆனா பாருங்க இவங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யஷ்வந்த் சின்ன அவர்கள் நுபுர் ஷர்மா கேஸ்ல நான் வந்து என்னோட வாய்ஸ் கொடுத்தேன். ஆக்சுவலி திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஒரு ட்விட்டர் ப்ரொஃபைலே முதல்ல இல்லை. இப்போ இந்த பிரசிடென்ஷியல் கேண்டிடேச்சருக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு ப்ரொஃபைலே கிரியேட் பண்றாங்க. அதுக்குள்ள நம்ம ஆட்கள் தெரியும்ல, ஒரு 10 ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிருப்பாங்க. எது உண்மையான ப்ரொஃபைல் வெரிஃபைட் ப்ரொஃபைல்னு பாக்குறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதே மாதிரி 6 வருஷமா கவர்னரா இருந்தது, ட்ரைபல் வெல்ஃபேருக்கு எதுவுமே பண்ணல, பழங்குடியினருக்கு எதுவுமே பண்ணல. ஒடிஷால தான் இவங்க இருந்திருக்காங்க, ஆனா ஒடிஷாவோட இவங்க இருந்த அந்த ஊர்லயே வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி கொண்டு போய் சேர்க்கல. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்துட்டு நான் வந்தேன், அதாவது யஷ்வந்த் சின்ஹா ஆகிய நான் பிரசிடென்ட் ஆனேன்னா அங்க வந்து அமைதி கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் பண்ணுவேன். அரசியலமைப்பு சட்டம் இவ்வளவு பெரிய பிரச்சனையை இருக்கக்கூடிய ஒரு தருணத்துல ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பிரசிடென்டா கொண்டு போய் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டி கேண்டிடேட்டை பார்த்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு யஷ்வந்த் சின்ஹா அவர்கள். ஆனா இதுக்கெல்லாம் திரௌபதி முர்மு அவர்கள் பெருசா பொருட்படுத்தல. இன்ஃபேக்ட் எந்த லெவலுக்கு போயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்மி தான் பொதுவா வந்துட்டு இந்த ஏடி கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிசி இந்த கவர்னருக்கும் சரி பிரசிடென்ட்டுக்கும் அவங்க வந்து ஒரு ஏடிசி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ மேடம் திரௌபதி முர்மு அவர்களுக்கு நிறைய ஹைட்டன்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். 5 முக்கியமான பெண் ராணுவ ஏடிசியை வந்துட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் இவங்களுக்கு ஏடிசியாக போடலாம் அப்படிங்கிற விஷயமும் பேசப்படுது. ஸோ இவங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் டிசைட் பண்ணிட்டாங்க, இவர் தான் நம்மளோட அடுத்த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபீமேல் ட்ரைபல் பிரசிடென்ட் நமக்கு இப்போ கிடைக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதியாயிடுச்சு. ஸோ பாஜக இந்த பிரசிடென்ஷியல் கேண்டிடேச்சரில் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிக்ஸர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அங்கேருந்து இப்போ அவங்களோட பார்வை எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத்தை நோக்கி வருது. இது அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டார். சரி சவுத்துன்னு பொத்தாம் பொதுவாக சொல்கிறீங்க சார், எந்த இடத்துல மெயினாக ஸ்டார்ட் பண்ண போறாங்க, தமிழ்நாடா கேரளாவா கர்நாடகா எலெக்ஷன் பவுண்டு இல்ல தெலுங்கானாவா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இது மெயினாக எங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானால இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு அவங்க எடுத்திருக்கிறதாக சில செய்திகள் நமக்கு வந்து சேருது. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திரு கேசிஆர் அவர்கள் கான்ஸ்டண்ட்டாக டைம் அண்ட் அகெயின் வந்துட்டு அவர் வந்து ஒரு நேஷனல் ஆம்பிஷனை வச்சுக்கிட்டே இருக்கார். மோடி அவர்கள் மேலே குற்றச்சாட்டு மேலே குற்றச்சாட்டு வைக்கிறார். இது அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அவருக்கு ஒரு ஹிந்தி ஃப்ளூவன்சியும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நபர் கேசிஆர் அவர்கள். பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல ஹிந்தி ஃப்ளூவன்சி இருக்கக்கூடிய ஒரு நபர். இன்ஃபேக்ட் யஷ்வந்த் சின்ஹா வச்சுட்டு பல கேள்விகள்லாம் கேட்குறாரு மோடி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி. அந்த ஹைதராபாத்தில் இவங்க போட்டாங்க பார்த்தீங்களா ஒரு பெரிய மீட்டிங், அந்த டைமில் ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறாரு. ஆனால் பாருங்கள் யஷ்வந்த் சின்ஹாவை போய் கூட்டு வர தெரிஞ்சவர் மோடி அவர்களை ரிசீவ் பண்ணல, ப்ரோட்டோக்காலை வயலேட் பண்ணுறார். அதே மாதிரி தான் 2 தடவை 3 தடவை பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு கடும் ஒரு கோவத்தில் இருக்காங்க பாஜகக்காரங்க, சென்ட்ரல் பாஜக கமாண்டு. ஸோ ஃபஸ்ட்டு தெலுங்கானாவில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் அவங்க லோக்கலில் போய் சர்வே எல்லாம் பண்ணியிருக்காங்க. சர்வே பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடரபிள் ஹேட்ரட், அதாவது ஒரு எதிர்ப்பலை வந்துட்டு கேசிஆர் மேலே இருக்குது. ஏன்னா கேசிஆர் வந்து பண்ணை வீடில் தான் இருப்பார், அங்கே ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும், கேபினட் மீட்டிங்லாம் அங்கே தான் நடக்கும், கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போக மாட்டார். அதனால தான் இப்போ ரீசெண்டாக திரு அண்ணாமலை அவர்கள் கூட கட்சியை ஒரு ஏடிஎம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு திரு கேசிஆர் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக திரு மோடி அவர்கள் அங்கே வரும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ், டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்னால் குடும்ப அரசியல். குடும்ப அரசியல்னால் பாருங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பாஜகவில் அப்போ வந்து அப்பாவும் பிள்ளையும் இல்லையா, மகளும் அப்பாவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. எல்லா கட்சியிலையும் இருக்கும், அது வந்து பாஜக மட்டும் கிடையாது. ஆனால் ஒரு கட்சியோட கண்ட்ரோலு, ஒரு என்டையர் கட்சியோட கண்ட்ரோலு ஒரு ஃபேமிலி கிட்ட இருக்கிறதா இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். அது எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவசேனாவில் நீங்கள் பார்த்தீங்க அதோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க. அடுத்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போல் தெலுங்கானாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தெலுங்கானாத்துலேயும் இப்படி தான் இவங்க ரெண்டு பேரும் பயங்கர கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை சூசகமாக திரு மோடி அவர்கள் சொல்கிறாரு. ஸோ ஏற்கனவே பயங்கரமாக முட்டிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹைதராபாத்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பந்தி சஞ்சய் அப்படிங்கிறவர், அங்கே இருக்கக்கூடிய மெயின் பிஜேபி ஹெட் இருக்கார் பார்த்தீங்களா, அவருமே ஒரு ஆக்டிவான நபர். ஸோ அவரோட தலைமையில் இந்த இடத்துல என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும் அதை ரெடி பண்ணுங்க. கணிசமான அட்லீஸ்ட் ஒரு 50-60 எம்எல்ஏ எடுக்கிற மாதிரி நீங்க பாருங்க. இதுக்கு வந்துட்டு பாருங்க, இதே நேரத்தில் சில விஷயங்களும் சைமல்டேனியஸா நடக்குது. வைஎஸ்ஆர் காங்கிரஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் ஜெகன்மோகன் ரெட்டியோட தாயார், முன்னாள் சீஃப் மினிஸ்டரோட வைஃப், ஒரு ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தெலுங்கானாவோட டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறாங்க. காரணம் என்ன, அவங்களோட ஜெகனோட தந்தையாரோட விருப்பம் அது. ஏற்கனவே என் பொண்ணு அங்கே போயிட்டாங்க, நானும் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. இதனால் எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள, அதாவது ஜெகனுக்கும் அவங்க பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஷர்மிளா அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது வைஎஸ்ஆர் ஆந்திரா, அது வைஎஸ்ஆர் தெலுங்கானா, நாங்கள் இப்போ இங்கேருந்து அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட் ஸ்பிளிட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக
ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஜெகன்மோகன் ரெட்டி வந்துட்டு அமித்ஷா அவர்களுக்கு தேவையான நெருக்கம் அங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே இதை ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு அப்படின்னும் பேசப்படுது. ஸோ டார்கெட் தெலுங்கானா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் வந்து அதுக்குண்டான ஒரு கிரவுண்ட் ஒர்க் ஆல்ரெடி இப்போ போய்கிட்டு இருக்கு திரு அண்ணாமலை அவர்களோட தலைமையில். ஸோ ஒன்ஸ் தெலுங்கானா முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது தமிழ்நாடாக தான் இருக்கும் அப்படிங்கிறது பல பேரோட ஒரு யோசனையாக இருக்குது. அப்படியே அங்கேருந்து மகாராஷ்டிராவுக்கு போவோம். மகாராஷ்டிராவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷிண்டே அவர்களுக்கும் உத்தவ் தாக்கரே அவர்களுக்கும் இன்னும் அந்த வார்த்தை போர் போயிட்டே தான் இருக்குது. உத்தவ் தாக்கரே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் டம் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சால் மிட் டம் எலெக்ஷன்ஸ் வைங்க, அப்புறமா சிஎம் யாருன்னு முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் நீங்கள் பேசவே கூடாது, ஏன்னா ஏற்கனவே எங்ககிட்ட 164 எம்எல்ஏ இருக்காங்க, உங்ககிட்ட 99 எம்எல்ஏ மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரு ஷிண்டே அவர்கள் சொல்கிறார், திரு ஷிண்டே அவர்கள் மேலே ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்கோப்ப சாஸ் கோகாதியா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் 50 கோடி கொடுத்து தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. அதற்கும் ஷிண்டே என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதெல்லாம் கொடுக்கணும் தேவையே கிடையாது, என்கிட்ட 4 டைம் 5 டைம் 4 தடவை 5 தடவை எம்எல்ஏ ஆனவங்க இருக்காங்க, அவங்களுக்கு 50 கோடி கொடுக்கணுங்கிற எந்த விதமான தேவையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அதே போல் ஷிண்டே அவர்கள் இங்கிருந்து டெல்லி போகிறார். டெல்லி போயிட்டு ஜேபி நட்டா அவர்கள் அப்புறம் மூத்த பாஜக தலைவர்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறாரு. இந்த மீட்டிங் எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபினட் எக்ஸ்பென்ஷன் ஏதாவது இருக்குமா, கேபினெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இங்கே அடிப்படுது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக தான் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பட் எது எப்படி இருந்தாலும் அரசியலாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏதோ ஓப்பனாக சொல்ல முடியாதோ நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவங்க மரியாதை நிமித்தமாக அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் துஷார் மேத்தா அவரையும் பார்த்துருக்காங்க. சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவரையும் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பிஎம்சியாக இருந்தாலும் சரி மற்ற கார்பரேஷனுக்கும் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடத்துறதுக்குண்டான டைம் ஆயிடுச்சு, அதை ஏன் நடத்தாமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் எழுப்புறாங்க. ஆனால் ஓபிசி கோட்டா கொடுக்காமல் நாங்கள் நடத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓபிசி கோட்டா எப்படி கொண்டு வருது, அதில் இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு துஷார் மேத்தாட்ட பேசியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க பல இடத்துல ஃப்ளட்டிங் ஆகிட்டு இருக்குது பாம்பேயில், மகாராஷ்டிராவில் ரெய்னி சீசன். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய பேர் அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் என்ஜாய் பண்ணணும்னு ரிஸ்க் எடுத்து போவாங்க. பட் அந்த சிட்டி சைடெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டம். ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனால் இப்போ எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், லாஜிஸ்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஆகையினால இப்போ நடத்த முடியாது, ஆனால் கண்டிப்பாக நடத்துவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசா மக்களுக்கு எதுவும் பண்ணலை பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்கிறது போது ஒன்றும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன் ஃப்ரம் ஒடிசா நவீன் பட்நாயக் அவர்கள் அவரே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெருமைக்குரிய விஷயம், எல்லாரும் அவருக்கு ஆதரவு தெரிவிங்கன்னு சொல்லிட்டார். அதே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான். ஸோ அந்த சைட்லேருந்து மோஸ்ட் சீசன் பாலிட்டிஷனே ஆதரவு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடியவங்க சொல்கிறது சொல்லிட்டு போட்டோம். அதே மாதிரி ஒரு ஃபீமேல் ஐடி கேம்ப் போடுறாங்க, அவங்களுக்கு வசதியான விஷயங்கள்லாம் பாஜக பண்ணி கொடுத்து, இதை வந்து வெறும் ஒரு சிம்பாலிக் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு எஃபிஷியன்ட் பிரசிடென்ட்டாக கான்ஸ்டியூஷனல் பவுண்டரிக்குள்ள செயல்படுறதுக்கு அவங்களுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதே போல் இன்னைக்கு இதுல் அதா, ஸோ ஈத் முபாரக் எல்லா நண்பர்களுக்கும், இதை நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க ஏன் அப்படின்னு, அப்படி தான் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட கலாச்சாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எல்லா இஸ்லாமிய தோழர்களுக்கும் ஈத் முபாரக், வணக்கம், வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க நம் பாரதம், ஜெயஹிந்த்.